அதாவது வந்து உலகம் முழுக்க இருக்கிற வந்து பறவைகளுக்கான ஒரு ஆன்லைன் சேட் ஆஃபீஸ் தான். இப்போ ஒருவேளை நாளைக்கு வந்து ஏதாவது திடீர்னு இந்த பறவைகள் அழிஞ்சிருச்சு அழிய போகுது அப்படின்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்திய கவர்மெண்ட்டையோ இல்லை மற்ற போட்டு கொடுப்பாங்க, நீங்க இதெல்லாம் ரொம்ப சீரியஸா இருந்துச்சு அதெல்லாம் பாதுகாக்கலைன்னா அப்ப அழிஞ்சு முன்கூட்டியே வந்து லீஸ்ட் கன்சர்ன் இது என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ட் ஆயிடும் அதனால வந்து இதுக்கு வந்து நீங்க கவனம் கொடுங்க அப்படின்னு வந்து இவங்க வந்து அரசுக்கு வந்து இது பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து அவங்க பண்றாங்க பண்ணல, ஒருவேளை இவங்க ஒருவேளை ஃபாரின்ல இருந்து கூட இது வரைக்கும் நமக்கு ஃபண்டு ஏதோ இந்தியாவில் பெருசாகலாம் கிடையாது, இப்போதான் அந்த வேலைகளே இந்த கொஞ்ச நாள்ல பண்றாங்க. இனிமேல் ஒருவேளை இந்த பறவைகள்லாம் அழியிற நிலைமையில இருக்கு செய்யுது அப்படின்னு சொல்லி கூட ஏதாவது இவங்க வந்து அரசுக்கு ஏதாவது ஒன்று சொல்லலாம். சொன்னாங்கன்னா நமக்கு தெரியணும்ல இதெல்லாம் இந்த கணக்கெடுப்பு எடுக்கிறதே காரணமே இதெல்லாம் கணக்கெடுப்பே கிடையாது. மொதல் 8 பேர் இப்ப திண்டுக்கல் மாவட்டத்துல இன்னொரு 10 பேர் போட்டிருப்பாங்க நம்மளுக்கு தெரியாம எங்க எங்கேயாவது போட்டிருப்பாங்க. இது மட்டுமே உண்மையான கணக்கெடுப்பும் இல்லை, இது ஒரு தோராயமான கணக்கெடுப்பு. ஏன்னா அவ்வளவுதானே உடைய இது உண்மையான எண்ணிக்கை. இது வந்து 2000 கூட இருக்கலாம், நம்ம போயிட்டு வந்த குளங்களுக்குள்ள 2000 கூட இருக்கலாம். ஆனா இதனுடைய இதே வந்து அந்த பறவை வந்து நம்ம இது வந்து ஒவ்வொன்றும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது கூட முக்கியம் இல்லை. அதாவது இதனுடைய வேலையே வந்து என்னன்னா குறை குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா, இந்த வருஷத்துல வந்து போன வருஷமா ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா இந்த வருஷம் வந்து ஏன்னா தண்ணிகள் இல்ல அது இல்ல எங்க பார்த்தாலும் தண்ணி இருக்கு, அதனால வந்து இன்னைக்கெல்லாம் நீர் காலம்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. நான் போன முறை போட்டதை விட அதனால ஒரு 10 வருஷமா நான் 5 வருஷமா ரெகுலரா வந்து இப்படி கணக்கெடுப்பு நடத்தி இல்ல பறவைகளுக்கான டைம் இதுதானா இல்ல எப்போதும் அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் தமிழ் மாசம் அப்படின்னா தமிழ்ல இந்த மாசம் தை மாசம் அப்படிங்கிற அப்படின்னா ஒரு 3 மாசம் ஐப்பசி ஐப்பசில இருந்து நமக்கு சித்திரை வரைக்கும் இந்த மாசங்கள் வந்து அந்த 6 மாசம் இந்த 6 மாசம் தான் வந்து மைக்ரேட்டரி பேர்டும் சேர்த்து வரும். ஏறக்குறைய வந்து ஒரு 200 பேர்டு வரைக்கும் எண்ணிக்கையில் அப்படியே வெளியூர் நாடுகள்ல இருந்து நம்ம இந்திய பகுதியை கடந்து இருக்கோம். அப்புறம் இந்திய பகுதி நம்ம நாடுகளில் இருந்துட்டோ இல்லை இங்கே நம்மளை கடந்தோ போகணும், ஏன்னா ஃப்ளைவே நிறைய இருக்கு, அது வலசை பாதைகள் நிறைய இருக்கு, பல பறவைகள் நம்ம நாட்டுக்கே வராது நம்ம தமிழ்நாட்டுக்கே வராது, அது அப்படியே அந்த மத்திய பிரதேச அந்த பக்கம் இமாலய பகுதிகள் அப்படியே சைனா அந்த பக்கம் அப்படியே அப்படி ஒரு பாதை இருக்கும், நமக்கு இந்த பக்கம் வராம அப்படி கடல் கடந்து போற பறவைகளும் நிறைய இருக்கும். அப்புறம் நமக்கு இப்படி குறுக்கில் ஒன்று போறது இப்படி வர்றது அதெல்லாம் நான் காட்டுறேன். இப்படிலாம் நிறைய ஃப்ளைவேஸ் இருக்கு மைக்ரேட்டரி பார்ட்டுக்கு. அப்போ இந்த டயத்துல தான் ஒரு ஹை அதாவது அதிகபட்ச டைம் இதுதான் ஏறக்குறைய இந்த இப்போ கணக்கெடுத்தா தான் நம்ம வந்து நம்மளுடைய ரெசிடென்ஸ் பாடியும் மைக்ரேட்டர் பாடியும் சேர்த்து ஒட்டு மொத்தமா இருக்கும் நம்ம வந்து இது பண்ண முடியும். 1300 வயல்வெளியில நிறைய இருக்கு, அந்த வயல் கம்பியில உட்காந்துருக்கு, பெங்களூர்ல நிறைய உட்காந்துருக்கு, நிறைய அடிச்சு விட்டுருக்கோம். அப்புறம் ரோசி ஸ்டெர்லிங் நம்ம இனிமேல் நாளைக்கு போனா பார்ப்போம், அதுவும் எண்ணிக்கையில நிறைய வரும். அதே மாதிரி டக்குவும் நிறைய டக்கு அப்புறம் வந்து அதுலயும் இருக்கு. நம்ம ஒரு டேம்ல நிறைய இருக்கு மருதநதி டேம்ல, அது நிறைய இருந்தது வத்தி இருக்கும் போது கொஞ்சம் ரொம்ப வத்தி தண்ணி ஃபுல்லா ட்ரையா இருந்தப்ப நாங்க இதுனடா மாத்து நீந்திட்டு போகுது பக்கத்துல போனா இந்த மாதிரி பறக்குது அப்படின்னு. அது அந்த இப்ப குறைஞ்சபட்சம் இதெல்லாம் வந்து அட்ட டயத்துல 500 கிலோமீட்டர் கூட பறக்கும், அந்த அளவுக்கு சக்தி உள்ளது நம்ம நினைக்கிறோம். நம்ம சராசரியா நாங்க பாத்துக்கிட்டு அதனால இது இந்திய பறவை தான் அது. இந்த டக்கு இதுதான் தண்ணீர் தான் தண்ணியை ஒட்டி இருக்கிற கரையோரப்பேடிச்சு அதுக்கப்புறம் தங்குறதுக்கான இடம் அதான் அந்த கரையோர பகுதிகளில் மரங்கள்ல சின்ன சின்ன இதுல எதாவதுலாம் தங்கிக்கிறோம் காலையில ரொட்டிட்டா அப்படி. ஆமா வழக்கம் போல மத்த பறவைகள் மாரி தான் இதுக்கும். சரி சரி இது இந்திய இது இங்கதான் கூடு நம்ம இந்திய பறவைகள் இங்கதான் கூடு கட்டும். சரி சரி அதனால கூடு கட்டு கூடு எங்க கட்டுதோ அது இந்திய பறவை அதாவது அந்த ரெசிடென்ஸ் பறவை அந்த நாட்டுக்கே உரிய பறவை அது. அடுத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா அங்க நீங்க அப்ப நீங்க இல்ல கிரே ஃப்ரோன் கோழி இது நம்ம ஊர் கௌதாரி கௌதாரிய பார்த்துருக்கோம் நீங்களா பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி லிட்டில் கிரீப் அதான்
ஸ்ட்ரீட் டிரைவ் பண்ணும் குளிப்பான்னு சொல்லி சொல்றாங்க, முங்கி முங்கி மீன் பிடிக்கிறது. அது இது